மாதிரி 1000 புக் படிச்ச அறிவாளி இந்த மாதிரி ஆபாச படம் எடுக்க காரணம் என்ன? இந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அது ஆபாசத்துக்கும் இந்த அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல, அது அப்படி இல்ல சார். அது அது பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க மிஸ் ஆனீங்கன்னா முடிஞ்சுங்க. நீங்க அதை வந்து நீங்க சொல்ல வேணாம். சீக்ரெட் அந்த ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, மெர்சி ஐலியாட் பாத்தீங்களா. அதனால எந்த ஒரு மோசமான விஷயத்தையும் மேல இருக்க ஒரு விஷயத்த கூட சேர்த்து ஒன்று சொல்லணும் பாங்க. அதை தான் அந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நிறைய புக்கு படிச்சு அந்த அடல் காமெடி பண்ணக்கூடாதுல, அவங்க பண்ணலாம் தப்பு இல்லை சார். அடல் காமெடி படம் சார், சார் பல்காரிட்டி இல்லை, இதில் செக்ஸ் காமெடி இது கிடையாது, இது அடல் காமெடி. 18 வயசு மேலே இருக்கிறவங்க என்ன பேசிப்பாங்களோ அதுக்கான படமாக தான் அது இருக்கும். ஆண்டனா பேசுறது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதா வந்து ஒரு அடல் காமெடியில் வந்து நார்மலான ஒரு ஃப்ளேவர் தான். அது இல்லாமல் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறேன், ஏமாற்ற விரும்பவே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு மொட்டனனும் இவர் அப்படின்னு சொன்னு பேசும்போது அந்த மாதிரி டைலாக்ல தான் பேசுவாங்க. நைட்டு சரக்கடிச்சுட்டு நாமளே என்ன பேசுவாங்களோ அதுக்கான டைலாக் தான் அது. அங்கே உட்காந்து வேறு தான் எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஆ, டைட்டில் கேட்டு நான் இல்லை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன். அப்புறம் கதை கேட்டேன். கதை கேட்டதுக்கப்புறம் வந்து டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம், படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் இது, ஆனால் டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம், இது தேவையில்லாமல் இருக்கும் அப்படின்னா, இல்லை டைட்டில் வச்சு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாக இருந்துச்சு. இல்லை நம்ம பண்ணலன்னு சொல்லிட்டு அது நடக்கலை. அப்புறம் ஒரு 7-8 மாதம் ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னு தெரியல, வேறு ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போய் வேறு ஒருத்தர் நடிச்சுட்டு அது திருப்பி என்கிட்டயே வந்துச்சு. எனக்கு மிஸ் பண்ணிட்டோன்ற வருத்தமும் இருந்துச்சு, ஆனால் அந்த டைட்டில் திரும்பவும் அந்த பிரச்சனை, டைட்டில் இருந்தால் தான் இந்த படம் நகரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நல்லதை மிஸ் பண்ண வேணாம், நான் எடுத்துக்கிட்டது நல்லது, நல்லது அதிகமாக இருக்குது அதில், நம்ம அதுலேயே போகலாம். டைட்டில் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதுதான் சார். வேறு எனக்கு அமைஞ்ச படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சது தான், அந்த ஃபர்ஸ்ட் அட்டகத்தி குக்குள்ள இருந்து எல்லாமே அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு P3 பழு படம் பார்த்துக்க அப்படி தான் வந்துச்சு. அது உள்ளே இருந்த கண்டென்ட் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது இப்போது. எதனாவது ஒரு ஃபார்மில் எப்படின்னா சொல்லணும், அது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டாவது சொல்லணும், அழுதுகிட்டாவது சொல்லணும், கலாட்டா பண்ணி சொல்லணும், எப்படியாவது வந்து எதனா கன்வே பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எழுதணும், உண்மையை கொஞ்சமாவது எழுதணுன்றது உங்களுக்கு இருக்கும் பேசிக் சென்ஸாக. அந்த மாதிரி ஆர்டிஸ்டாக வந்து ஓகே இது போய் சேரட்டும், என்னால் போயிட்டு ரோட்டில் நிற்க முடியாது, என்னால் போயிட்டு கலட்டா பண்ண முடியாது, எனக்கு அந்த அதில் எனக்கு ஐடியா இல்லை, என்னால் நடிக்க முடியுது, ஓகே எனக்கு கொடுத்த கிஃப்டாக அது, எனக்கு நேச்சுரலாக ஒன்று வருது, ஓகே நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அதில் கெட்ட பேர் கண்டிப்பாக வராது. அது ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை விட டிவியில் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நியூஸ் தான் வந்து பயங்கரமாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அதில் எல்லாத்தையுமே ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறோம், அதுவே பயங்கர ஹாரதாக இருக்குது பார்க்கும்போது. இல்லை தினேஷ் சார், ஒரு நிமிஷம், நியூஸில் யாருமே இந்த மாதிரி ஆபாசமாகவோ ஆகோ இந்த பாருங்க, எங்களுக்குலாம் சென்சார் இருக்குது, நாங்கள் ஒன்றும் சொல்கிறேங்க, நீங்கள் டெய்லி பேப்பர் படிப்பீங்களா டிவி பார்ப்பீங்களா தெரியல, பெண்கள் மீது அவ்வளோ வன்முறை இருக்குது, சின்ன குழந்தைகளோடு விட்டு வைக்கிறது இல்லை, செய்தித்தாள் படிக்கிறனாலேயோ நியூஸ்னாலேயோ இந்த பாதிப்பு வராது. இந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது, ஏதோ ஒரு இது வந்ததுன்னா, ஒரு பாதுகாப்பாக இல்லைன்னா கூட நெகட்டிவாக வருதுன்னா படக்குழுவோ நீங்களும் பொறுப்பேற்றுக்கிடுவீங்களா? நான் சொல்கிறேன் இல்லை, இது நார்மலாகவே ஒரு குற்றச்சாட்டு அடல் காமெடி வந்து எங்களால் வந்து குற்றம் நடக்குது அப்படின்னு அடல் காமெடி பார்க்குற பசங்க நிம்மதியாக பார்த்துட்டு வீட்டில் போய் தூங்கிடுவான் சிரிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்ச அடல் காமெடி பசங்களுக்கு, அதாவது அடல் காமெடி பார்த்து நான் வெளியே போய் நான் தப்பு போனேன்னு சொல்லி நீங்கள் ஒன்று கூட நீங்கள் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு வந்து இது அதுக்கான ஜோக்கை அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண தெரியல, பசங்க தான் அவங்க பசங்க போன 18+ தாண்டி. அப்புறம் அந்த ஃபேமிலி போகலாமா நீங்கள் கேட்க வேண்டியது, நான் தெளிவாக பள்ளு படாமல் பார்த்துக்க 18+ சொல்லிட்டோம். அப்போ ஃபேமிலி கூட போக நார்மலாக அதில் ஒரு வந்துருது, 18+ மேலே ஒரு வீட்டில் நீங்கள் ஃபேமிலியை கொண்டு போவான்னு சொல்லுறது அதுவே நான் ஆனால் ஆம்பளை நான் வந்து அவங்களாம் கூட்டு போகணுமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அது அவங்கவுங்களோட இஷ்டம் தான் போகிறது. 18+ படம் ஒருத்தர் சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம்னா ஃபேமிலி அதில் இல்லைன்னு அர்த்தம், ஃபேமிலி வராங்கன்னா அவங்களோட சுகந்தரம், அதுதான் நான் சொல்ல வரோம். நாங்கள் ஏன் கூட்டு போகணும் கேட்க வேண்டிய எல்லா முறையும் அந்த கேள்வி வரும், தேவையே இல்லை. 18+ மேலே இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ மேலே ஃபீமில் யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி போக வேண்டிய தேவை இல்லவே இல்லை, அதுக்கு தான் டைட்டில் தெளிவாக இருக்கு. நீங்கள் சொன்ன கருத்து சரி சரி தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க சார்? நீங்கள் கேள்வி பதில் சொல்லுங்க, ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். நீ வேற ஒன்றும் இல்லை, இல்லை உங்கள் பல்லு படாமையா மற்றவங்க பல்லு படாமையா? இல்லை ஜாம்பியோட இல்லை, என்ன காரணம்னா சொல்லுங்க சார், ஒரு விஷயத்தை சொல்ல வந்தீங்க துணிச்சலா சொல்லலாம். இப்ப சொன்னீங்க பாருங்க, 18+ உள்ள வாயா, இதுல பெண்கள் கூட இன்றைய ஆட்கள் வந்து இன்னைக்கு காதலும் எத்தனையோ படங்கள் வருது, பெண்களே இதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அப்படி ஆட்கள் பெண்களும் இருக்காங்க, ஆனா ஏன் தலையை போட்டுறீங்க, தலையை நிமிந்துருங்கன்னு சொல்றேன். வந்துட்டேன் சார், நீங்க சொல்றீங்க சார். ஆமா, இதுக்குன்னு ஒரு ராசி, ஏன்னா நான் வந்து இருங்க, நான் வந்து இவர் சொன்ன புத்தகத்தை நான் எழுதினவன், சூப்பர் சார், புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய எழுத்தாளர் வார பத்திரிகையை விட நான் ஆசிரியா இருந்த பாடம் புத்தகம் 60,000 காய் போச்சு. இங்க இருக்கிற பெரிய பத்திரிகையாளர்களே பலர் எனக்கு ரசிகர்கள், தேவராஜுக்கு தெரியும். நான் ஓப்பனா சொல்றேன், வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நான் எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு தான் அவர் எழுத்தாளர் ஆனேன்னு சொல்லியிருக்காரு, மறக்க முடியுமா? தேவராஜ் கேக்குறேன், சொல்லுங்க.
சோ அதனால நீ தைரியமா இருக்க. நான் உங்க பக்கம் இருக்கேன். சொல்லிட்டீங்களா சார்? தைரியம் சொன்னீங்க ஹாப்பி சார். தைரியமா நின்னுங்க. உங்க கிட்ட சினிமா வியாபாரங்க துட்டு கவலையே படாதீங்க. அள்ளுங்க பணத்தை. நன்றி சார், நன்றி சார். நியூஸ் சொன்னது வந்து கெட்டதை பார்க்க வேணாம்னு சொன்னதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் நியூஸ் சொல்கிறேன். நல்லதாக பாசிட்டிவாக கேட்டுக்கலானே. பட் இந்த டைட்டிலால் ஃபஸ்ட்டு கேட்டவொடனே ஹர்ட் ஆகிறவங்களுக்கு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் அப்படி இருக்காது. நன்றி. இது வந்து ஒரு நார்மல் இந்த அடல்ட் மூவினா நீங்கள் எதிர்பார்க்குற அடல்ட் மூவி கிடையாது. இது எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க சிரிக்க முகம் சுழிப்பு இல்லாமல் நீங்கள் சிரித்து பார்க்கக்கூடிய படம். ஆனால் அடல்ட் மூவி. இது வந்து ஒரு செக்ஷுவல் காமெடி மாதிரி இதில் இந்த படத்தில் வந்து செக்ஷுவல் காமெடினா இந்த உடம்பை காட்டி அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இந்த படத்தில் இருக்காது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஜாலியாக ஒரு பார்ட்டி அது இதுன்னு பண்ணால் கூட பசங்களாம் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இந்த படம் இனிமேல் ஓடிக்கிட்டு இருக்கும். ரெண்டு மணி நேரம் படத்தை நீங்கள் 3-4 வாட்டி பார்த்தாலும் இது இந்த படம் சலிக்காது. அதுக்கு நாங்கள் கேரண்டி. மற்றபடி இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஷாரா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நாங்கள் இது வரைக்கும் என்னோட மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம் 10-15 நிமிஷம் தான். மொதல் டைம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும். விஜய் வரராஜ் எவ்வளோ சீரியஸ் ஆனவர் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அவரோட உச்சக்கட்ட காமெடி சென்ஸ் அது வந்து எங்களெல்லாம் வந்து இந்த சினிமா ஒரு கடைசி 5 வருஷமாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதெல்லாம் மறக்க வச்சு சிரிக்க வச்சது வந்து விஜய் வரராஜ் தான். இப்போது எங்களை எப்படி 5 வருஷம் சிரிக்க வச்சாரோ அந்த மாதிரி 2 ஹவர் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்க போகிறாரு. ஒரு சரியான காமெடி பண்ணுவாருக்கு. கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சொல்லும் போது இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு பேக்ட்ராப் இருக்கும். அதில் இருக்கிற 5 கேரக்டருக்கும் ஒரு ஒரு பேக்ட்ராப் இருக்கும். நான் பண்ண கேரக்டருக்கும் ஒரு பேக்ட்ராப் இருந்துச்சு. யாரை வேணாலும் இருக்கட்டும், யாரை வேணாலுமே ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்கள ஸ்டீரியோடைப் பண்ணி அவங்கள கலாச்சாலோ திட்டினாலோ இல்லை அவங்கள ரொம்ப டவுன் சைஸ் பண்ணாலோ தப்பு தான். அதை வந்து அந்த கேரக்டரில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீசியாக சொல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக ஃபன்னாக சொல்லியிருப்பேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதான பாயிண்ட்டு. ஆனால் அதையே அவ்வளோ நல்லா ஆப்வியஸ்லி அது கண்டென்ட் ஆஃப் காமெடி இருக்க தான் செய்யும், அந்த ஃப்ளேர் ஆஃப் காமெடி இருக்க தான் செய்யும். பட் அதையும் தாண்டி அந்த வலி, அந்த கதாபாத்திரத்தினோட வலியை வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். எனக்கு அதனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். நீங்கள் எல்லோரும் படம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நல்லபடியாக எடுத்துனீங்களா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். டியூன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கப்ப டைமில் வந்து டீ குடிக்க போவோம். டீ குடிச்சிட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத என்கிட்ட மூஞ்சிக்கிட்ட வந்து 55 ரூபா ஆச்சு, டியூனுக்கு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னுவார். அந்த குற்ற உணர்ச்சிக்காகவே நிறைய டியூன்லாம் பண்ணி பாட்டெலாம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ படம் வந்து சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்காக டைட்டிலாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ஆர் ஸ்னீக் பீக், சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்காக ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஓகே இவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, உண்மையாலே வந்து ஒரு சின்சியரான ஒரு ஒர்க் இது. ஜஸ்ட் வந்து காமெடி காமெடி அப்படின்ட்டு ஒரு சீக்வன்சஸ்லாம் பில்ட் பண்ணி ஒரு அடல்ட் காமெடி இல்லை இந்த படம் அப்படின்றத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தயவு செஞ்சு ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, ஸோ இந்த இப்போ இன்னைக்கு பார்த்ததை வச்சு மட்டும் நீங்கள் கண்டென்ட்டு சொல்லாமல் நான் சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்ச் 13 படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.